இந்த நடப்பு இயக்கத்திற்கும் அனைத்து ஊடக மீடியா நண்பர்களுக்கும் உங்களை எல்லாம் நாங்கள் 18 வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மற்றும் இந்த நடப்பை ஏற்று வெளியூரிலிருந்தும் உள்ளூரிலிருந்தும் திரைப்புறையிலிருந்தும் வந்திருக்கும் அனைவருக்கும் வருக வருகையான வரவேற்று எங்களுடைய ரோஜாக்களின் சார்பாக அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சினிமாவுக்கு நான் வரதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய பேரோட பேர் அந்த போஸ்டர்ல இருக்கு. ரோஜா கம்பெனி ஜனனா சார் பழைய லோகோ யூஸ் பண்றேன் சார். பழைய லோகோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நம்ம பேரை பார்க்கும்போது நிறைய படங்கள் நம்ம சின்ன வயசுல பார்த்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகி முக்கியமான காரணம் சார். உங்களுடைய படங்கள் நாங்கள் பண்ணிட்டு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அதே மாதிரி ஒரு பெரிய ட்ரேட் வந்து சில்ட்ரன்ஸ் பிலிம் மேலதான் அவங்களோட பார்வை இருக்கும். எனக்கு வந்து அந்த ஒரு வில்லன் விஷ் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு இன்டர்நேஷனல் பிலிம் பண்ணோம். நேற்று கூட ஒரு நண்பர் ஒரு இடத்துல நான் பத்திரிகை கொடுக்குறப்ப கேட்டாரு, என்னங்க ஸ்டார் இல்லை அப்படின்னு. சிங்கத்தை விட பெரிய ஸ்டார் இருக்க முடியாதுங்க. இந்தியாவில் நீங்க வந்து ஒரு பெரிய டாப் ஸ்டார் வச்சு படம் பண்ணீங்கன்னா அது பேன் இண்டியா பிலிம். ஆனா சிங்கத்தை வந்து நார்த் போல்லேருந்து சவுத் போல் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னு ஒரு லைன் எல்லாருக்கும் தெரியும். அதனால ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால உங்களுக்கு அந்த வருத்தம் வேண்டாம்னு சொன்னேன். ஏன்னா இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கிட்ஸ் வேர்ல்ட நான் வந்து தியேட்டருக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். அவங்களுக்குன்னு
தொடர்ந்து படங்கள் எடுக்கிறதுனால கும்கி ஆகட்டும், இப்போ கும்கி டூ வேற வரப்போகுது, ஸோ இந்த படம் மேம்போ ஆகட்டும், அந்த ஜானர் அவங்களுக்கான ஒரு ஒரு என்டர்டெய்னர் நான் கொடுத்துட்ருக்கணும்னு ஆசைப்படுறேன். நானும் உலக சினிமாக்களை பார்த்து ரொம்ப ஸ்லாகித்து வந்தவங்க. என்னோட இன்ஸ்பிரேஷன் டேவிட் லீன் அவர்கள் எல்லாரும் சாப்பிட்டேருந்து டாக்டர் ஷியா அவர்கள்லேருந்து இன்னொரு இன்ஸ்பிரேஷன் மார்டின் ஸ்கார்செஸி இப்படி சொல்லிட்டே போகலாம். வில்லியம் வயலர்லேருந்து சுசிலி பிடிமொழியிலேருந்து உலக சினிமாக்கள் எல்லாம் பார்க்குறோம், ரசிக்கிறோம். ஆனால் இங்கே சில விஷயங்கள் ஒன்று, இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா சூழ்நிலையில் ஒன்று, வி மஸ்ட் கோ வித் பிக் ஸ்டார்ஸ், அதர்வைஸ் வித் பிக் கண்டென்ட். இப்போ ஒரு பிக் கண்டென்ட் என் கையில் இருந்துச்சு, அதை யார் வந்து பண்ண முடியுன்றப்ப எனக்கு வந்து என்னை அறிமுகப்படுத்தி இருக்கிறது ஆகாஷ். நான் முதல் முதல கதை சொன்னது வந்து சார்கிட்ட, நான் வந்து கதை சொன்னது ரஜினி சார் கூட அந்த கதையை சொன்னேன். நான் ஃபோன்லேயே கேட்டார், கேட்டு அதுலேயும் நிறைய சஜஷன்ஸ் சொன்னார், ரெண்டு பேரும் பேசணும் சொன்னோம். அவரும் ஒன் ஆஃப் தி ஸ்கிரிப்ட் டாக்டர் மாதிரி அவ்வளோ அழகாக அதை வந்து இதை வந்து ஒரு இதுக்கான ஒரு இதை மேங்கோ டைட்டில் லான்ச் மற்றும் ஹீரோ அறிமுக விழாவிற்கு வந்து சிறப்பு சேர்த்த அனைவருக்கும் எங்கள் அன்பும் நன்றியும். மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்வில் நாம் சந்திப்போம். தேங்க்யூ சோ மச். டேக் கேர், பை.